பேர் விடுதலையில தமிழக அரசு அனுப்பிச்ச கடிதத்தை குடியரசுத் தலைவர் கவனத்துக்கே கொண்டு போகாம மத்திய உள்துறை. இந்த ஏழு பேரு ராஜீவ் காந்தி அது எனக்கு தெரியலங்க, அது எனக்கு தெரியல, இப்போதான் வந்துட்டு இருக்கேன் நான். இல்ல சார், உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏழு பேர் இன்னும் இப்போதான் கேக்குறீங்க. அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து திருமிகள் வந்து பாலியல் பலம் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரணும். சட்டம் கொண்டு வந்து மட்டும்தான் அது வந்து இம்மிடியட்டா வந்து அமல்படுத்தணும். அதை பத்தி எனக்கு இப்போதான் கேள்விப்பட்டேன்னு கேள்வி. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தண்டிக்கப்பட்ட ஏழு பேர் பத்தி ரஜினிகாந்துக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மாயையை வந்து சில பேர் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்னா தெரியும் சொல்றேன், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ற, அதில் வைக்கப்படுறது ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு வந்து அது கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் தெளிவு, என்ன பொறுத்து கொஞ்சம் தெளிவாயில்லை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஏழு பேரை விடுதலை செய்வதற்காக தமிழக அரசு கொடுத்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு எடுத்த எடுப்புலையே ஏழு பேர் விடுதலைக்காக சொன்னால் எந்த ஏழு பேரும் கேட்கறது இயற்கைதான். அதுக்காக அவங்க வந்து அந்த ஏழு பேர் தெரியாத அளவுக்கு முட்டாளியில் இந்த ரஜினிகாந்த் உயரறிவாளர் பரவலில் வந்து வெளியே இருந்தபோது நான் அவர்கிட்ட பேசி ஃபோனில் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசி அவருக்கு ஆறுதல் சொன்னவன் இந்த ரஜினிகாந்த். இந்த கேஸ் வந்து பல இடங்களில் மனு எல்லாம் பல நேரங்களில் பல கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் பிரசிடன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போயிட்டு வந்து இப்போ வந்துட்டு தமிழக அரசு வந்து அந்த மனுவை வந்துட்டு கவர்னர்கிட்ட இருக்கு. இப்போ கவர்னர் வந்து அது வந்து முடிவெடுக்கணும். 27 ஆண்டுகள் வந்து அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, மனிதாபிமானமாக அவங்களை விடுதலை செய்யறது தான் நல்லது இது என்னுடைய கருத்து. என்ன வாட்டுதான் வெயிட் 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 வெயிட். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த பிஜேபி பற்றி இது கேட்குறாங்க. எல்லா கட்சிகளும் பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு ஒன்றா செஞ்சுருக்காங்க. அது வந்து அவ்வளோ வந்து என்னது என்னது ஆபத்தான கட்சியா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆன்சர் வந்து எதிர்கட்சிங்க வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பிஜேபி அவங்களுக்கு ஆபத்தான கட்சி தானே, பிஜேபி அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஆபத்தான கட்சி தானே. அது ஆபத்தான கட்சி இல்லையா இருக்கா அப்படிங்கிறது ஜனங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நம்ம ஒன்று சொல்ல வரும்போது மீடியாவிற்கு இந்த விஷயத்தை வந்து தாழ்வோடு கேட்டுக்கொடுக்குறேன். இப்போ எல்லா வீடியோவில் எடுக்கிறாங்க, எல்லாமே பதிவாகும். திருச்சி கிருச்சி பண்ணாங்க சொன்னால் தெரிஞ்சுக்கணும். அது நல்லா இருக்காது, நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்கள் கருத்து ஆமாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கூட தானே சொன்னீங்க எல்லாம் வந்து எதிர்கட்சிக்கு வந்து அது ஆபத்தான கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சா அவங்களுக்கு வந்து ஆபத்தான கட்சி தான் அது. ஜனங்களுக்கு வந்து ஆபத்தா இல்லையானு ஜனங்க முடிவு பண்ணணும். ஓகே, புரிஞ்சதா? இப்போ பாஜக ஆபத்தான கட்சியா இல்லையான்றது பத்தி ரஜினிகாந்துடைய கருத்து என்ன? அது வந்து நான் இப்போ சொல்ல முடியாது, ஜனங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே.